ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நாள், மறக்க முடியாத நாள். இன்று இந்த சாதனையை வெற்றிகரமாக செய்து கொடுத்த என்னுடைய மகன் வீரமூர்த்திவேலுக்கு ஆஸ் எ ஃபாதர் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் மட்டுமல்ல, விழுப்புரத்தை சார்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்கு கங்க்ராஜுலேஷன் சொல்லியிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பலர் சந்தோஷத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய மக்களும் பலர் வந்து தெய்வாலயங்களுக்கு சென்று ஆலயத்தில் வந்து அபிஷேகம் செய்திருக்கின்றார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இதை ஆர்வத்தோடு இது வெற்றி பெற வேண்டும் என்று இந்திய மக்கள் முழுதிலும் ஆர்வத்தை செலுத்தினார்கள். வெற்றி அடைந்ததை அவர்கள் இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இதை நினைக்கும்போது இந்தியாவினுடைய மிகப்பெரிய சாதனை படைத்ததில் இது ஒரு மிகப்பெரிய சாதனை. உலகம் இருக்கும் வரை அழிந்தாலும் இது அழியாத ஒரு செல்வமாக இன்று வந்து இந்த வெற்றி அமைந்திருக்கின்றது. இதை நினைக்கும்போது இந்திய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படிப்பில் வந்து நான் முன்னுக்கு வரணும், படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் செலுத்தவில்லை. ரயில்வே பள்ளியில் தான் 10th வரலாம் படித்தேன். அதுக்கப்புறம் ஐடி டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து நம்ம பாலிடெக்னிக் விழுப்புரத்தில் படித்தேன், ஏழுமலை பாலிடெக்னிக் படித்தேன். அதற்கு பிறகு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ, ஆர்இசி ட்ரிச்சி இதில் வந்து எம்இ படித்து அதுக்கப்புறம் ஹெச்ஏல வேலை கிடைத்தது. மேலே அவனுக்கு அதிக கவனம் கிடையாது, எப்படியாவது இஸ்ரோவில் சேரணுன்ற ஒரு எண்ணம். அதே போல் இஸ்ரோவில் கூப்பிட்டு அந்த மெரிட்டில் தான் எடுப்பாங்க, நோ ரெக்கமெண்டேஷனு. அந்த மெரிட்டில் ஈ வாஸ் செலக்டடு. செலக்ட் ஆனதுலேருந்து அன்று முதல் 2004 டுடே அப் டு டுடே அவர் வேலை மேலே பயங்கரமாக கவனம் செலுத்துவார். ஈவன் அவருடைய ஒரு மகள் மேலே கூட கவனம் செலுத்த மாட்டார், மனைவி மேலே கவனம் செலுத்த மாட்டார், என் கூட அவர் அவ்வளோ தாராளமாக பேச மாட்டார். மாசத்துக்கு ஒரு முறை ஒரு இல்லைலாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் பேசுவார். அந்த அளவுக்கு அவர் வந்து ஃபுல்லி டேக்கன் பார்ட் இன் இஸ் ஜாப். அந்த அளவுக்கு அவர் திகழ்ந்தார். இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காருனாக்கா அவருடைய முழு முயற்சி தான் காரணம். அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் வந்து நம்ம தமிழகத்துக்கு விழுப்புரத்துக்கு கிடைச்ச பெருமை. அதுவும் எனக்கு கிடைச்ச பெருமைனாக்கா என்னுடைய எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்த்துதல். நான் சார்ந்த தொழிற்சங்கம் சதநிலையம் சொல்லணும், என்னுடைய தலைவர்கள் எனக்கு என்ன இட்ட பணிகளை வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது என் தலைவர் சொன்னாங்களோ அதை நான் நிறைவேற்றினேன். எல்லோருக்கும் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தொழிலாளிக்கு நான் செய்த பல நன்மைகள்னால் அவர்கள் கொடுத்த வாழ்த்துதல்னால் என்னுடைய மகன் கூட இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கலாம் கூட நான் சொல்ல தயாராக இருக்க கடமைப்பட்டிருக்கேன். இதுபோல் ஒவ்வொருவரும் அப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையில் நேர்மையாக உண்மையாக அவருக்கு இட்ட பணியை நன்றாக செய்தால் நிச்சயமாக நன்றாக இருப்பார்கள். அதுக்கு உதாரணம் என்னுடைய மகன் என்று நான் சந்தோஷமாக கூற தயாராக இருக்கின்றேன்.